எல்லாருக்கும் வணக்கம். இஏஏ 2020 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இஏஏ 2020னா அது ஒரு திட்டம். இது வந்து முத முதல்ல 1986 இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க, இஏஏ 1986 சொல்லி. அதுக்கப்புறம் இஏஏ 1994 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது அதை அமல்படுத்துகிறாங்க. அமல்படுத்தினதுக்கப்புறமா 2006 வரை அந்த திட்டம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அது எங்களுக்கு இன்னும் பத்தலைன்னு சொல்லி இன்னும் சில திருத்தங்களை கொண்டு வந்து 2020 அமல்படுத்த போகிறது தான் இஏஏ 2020. அது என்ன திருத்தங்கள்னு பார்த்தீங்கன்னா, எந்த கார்ப்பரேட் கம்பெனி, எந்த வெளிநாட்டு கம்பெனி வேணால் எப்போ வேணால் உள்ளே வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்கு அனுமதி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, எவன் வேணால் எந்த நாட்டுக்காரன் வேணால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னன்னாலும் பண்ணிக்கலாம், அதை வந்து கவர்மெண்ட் எதுவும் கேட்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நாடும் நம்ம வீடு தானே. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு ஹைவே போடுறது, அதாவது ஒரு ரோடு, இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் ரோடு போடுறதா இருந்தால் மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும், மக்களிடம் வந்து கலந்து பேசி இந்த மாதிரி ரோடு போட போகிறோன்னு சொல்லி அதில் உள்ள நல்லது கிட்டது என்ன எல்லாம் கலந்து பேசி மக்கள் அதை நல்லதுன்னு சொன்னால் அதை செயல்படுத்தணும், நல்லது இல்லைன்னு சொன்னால் அதை நிறுத்தணும். ஆனால் 2020 என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து யாருமே எதுவும் பேசக்கூடாது. அது இந்தியாவில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இடத்துல கட்டுறாங்களோ அந்த ஊர்க்காரங்களும் எதுவுமே பேசக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை அந்த கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற ஆஃபீஸர் மட்டும்தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்து என்ன பண்ணாலும் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, உங்கள் சொந்தக்காரங்க சுற்றி உள்ளவங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த நாடும் நம்ம வீடு தானே. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸரும் சரி இல்லை அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸும் சரி, யார் பக்கம் இருப்பாங்கன்றது சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண போகிறோன்னு எப்பயாவது சொல்லி அதுக்கு ஒரு 30 நாள் டைம் வச்சுருந்தாங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்குறோன்ற பேரில். ஆனால் இப்போ 20 நாளாக ஆக்கிட்டாங்க. அந்த 20 நாள் கணக்குப்படி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரையும் தான் நமக்கு டைம். ஆகஸ்ட் 11 அப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன், நீதிமன்றத்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்படி இருக்குன்னா, எவனோ ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பண்ண நாசத்துக்கு நாங்கள் அவனை 20 நாளுக்குள்ளே கண்டுபிடிப்போம். மொதல் 30 நாள்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சுருந்துச்சு, இப்போ 20 நாள் தான். அந்த 20 நாளில் நாங்கள் கண்டுபிடிப்போம்னு உறுதியாக சொல்லிட முடியாது. அப்படி கண்டுபிடிக்காத பட்சத்தில் அவன் வந்து நிரபராதி, அவன் உங்கள் கண்ணு முன்னாடியே போனாலும் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த நாடும் நம்ம வீடு தானே. இதோட பாதிப்புகள்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டோட நீர்நிலைகள், நீர் வளமும் சரி, நிலக்கரி, தங்கம், என்னென்ன வளம் இருக்கோ யார் வேணால் எப்போ வேணால் எடுத்துகிட்டு போகலாம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கம்பெனியோ இல்லை தொழிற்சாலை மூலமா வரக்கூடிய கழிவுகள் இல்லை அணுவிலையே வெடித்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நாடே வளமாக இருந்த நாடு சுடுகாடாக மாறிடும். சரி, இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல மக்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். ரெண்டாவது, இதுள்ள பாதிப்புகளை என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை உணரணும் மனசார. மூணாவது, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை நம்ம தேடணும். வெறுமனை ஃபோனில் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம அதுக்கான வழியை தேடி அதை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதுதான் 4வது விஷயம், மக்கள்கிட்ட அதை புரிய வச்சுட்டு. 5வது விஷயம், அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் வெற்றின்ற ஒரு கனியை, வெற்றி கனியை நம்ம ருசிக்க முடியும். நன்றி. வாழ்க பாரதம், வாழ்க வையகம்.